இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மினியேச்சர் சன்ஃப்ளவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். சன்ஃப்ளவர் பிளான்டோட ஹைப்ரிட் வெரைட்டி தான் இந்த மினியேச்சர் சன்ஃப்ளவர். சின்ன செடியாக இருக்கும்போதே இந்த சன்ஃப்ளவர் வந்து பூக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த செடி மினியேச்சர் சன்ஃப்ளவர், மினி சன்ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. இந்த சன்ஃப்ளவர் டுவார்ஃப் சன்ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இந்த பொதுவாக சன்ஃப்ளவர் பூ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் இந்த ஃப்ளவர் வந்து குட்டியாக தான் வரும். சின்ன செடியிலேயே பூக்கள் பூக்குறதுனால இது மாடித்தோட்டம் மற்றும் வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ஏற்றதாக இருக்கும். பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற சன்ஃப்ளவர் பிளான்ட். ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன், சீடு போட்டு தான் வளர்ந்தது. பாருங்கள், இப்போ நல்லா வளர்ந்து ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. இந்த ஃப்ளவர் பக்கத்துலேயே இன்னொரு மொட்டும் வந்திருக்கு. பாருங்கள், இங்கேயும் ஒரு மொட்டு வந்திருக்கு. மாடித்தோட்டம் அல்லது வீட்டு தோட்டத்தில் இந்த பிளான்ட்டை வளர்த்தோம்னா சன்ஃப்ளவர் பூ பூக்கும்போது கார்டனு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் சன்ஃப்ளவர் பூ ஹனி பீஸ் மற்றும் பம்ப்ளி பீஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சன்ஃப்ளவர் பிளான்ட்டுக்கு கம்பேனியன் பிளான்ட் தக்காளி மற்றும் வெள்ளரிக்காய். சன்ஃப்ளவர் பிளான்ட் பக்கத்தில் தக்காளி மற்றும் வெள்ளரிக்காய் செடி வச்சோம்னா நிறைய காய்கள் காய்க்கும். சன்ஃப்ளவர் பிளான்ட் பக்கத்தில் உருளைக்கிழங்கும் பீன்ஸும் வைக்கக்கூடாது. போன்ற பயனுள்ள தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடவே தமிழ்நாடு.com என்ற வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.